நீங்க ஐடிசியே போலாம்ல, ஏன் இது போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடிசி ப்ராடக்ட்ல ரொம்ப அதான் சொல்லணும், இந்த பினிஷிங்லாம் பார்த்து நிறைய பேர் கஸ்டமர் கேட்பாங்க, டேஸ்ட் தானே வச்சிருப்பீங்க அப்போதானே இவ்வளோ ஃபினிஷிங் வரும்னு கேட்பாங்க. ஃப்ரீயாகவே அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு போங்க. சேலஞ்சே பண்ணுறேன் நான், குவாலிட்டியில் அந்த அளவு நாங்கள் கான்சென்ட். ஒரு ஓரத்துலேருந்து பொலிலேருந்து வெட்டி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட்டர் ஓட்டின ஃபீல்டு எந்த அளவு ஒன்று போல் இருக்குமோ பார்க்கறதுக்கு, ஒரு கோடு கூட தெரியாது. எங்கே தான் மேக் பண்ணுறோம், எல்லாமே வந்து எங்களோட ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். மற்றவங்க யாரையும் நான் குறைச்சி எதுவுமே, டிசியை விட பயங்கர ஆழம் போகும். நான் ஓட்டி காமிக்கிறேன், வண்டியே இழுக்காது. நீங்கள் ரெண்டு லிவரை கீழே இறக்கி வெயிட் இருக்கிறதுனால பாருங்க. நார்மலா இதே இதுனா 60,000 ரூபாய்க்கு கூட மேக் பண்ணி கொடுப்பேன். பண்றது வந்து பைப்ல போட்டு எல்லா இங்கிலேயே போட்டு பாருங்க, 10,000 வச்சா போதும் உங்களுக்கு. 13 டயர் மேல வந்து கியர் எல்லாம் இருக்கதான் அப்படிங்க. ஒரு டெஸ்ட் பாருங்க எவ்வளவு போகுது, ஒரு ஃபீட் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் ராஜ்குமார். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இது எங்களோட ப்ராடக்ட் தாங்க. எங்களோட ப்ராடக்ட்ல எங்க மேனுஃபேக்சரிங் உள்ளதான். ஏற்கனவே 4 டிஸ்ப்ளோ போட்டிருந்தேன், அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ப்ளோ. நிறைய கஸ்டமர் கால் பண்ணி சின்ன வண்டிக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட் நிறைய பேர் கேட்குறாங்க. என் பெரிய வண்டிக்கு மட்டும் தான் மேக் பண்ணுறீங்களா அப்படின்லாம் இல்லை, சின்ன வண்டிக்கும் போடுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 HP நீங்க யூஸ் பண்ணலாம். டேண்டம் பம்ப் இருக்கிற எல்லா இதுலையுமே, அதாவது வந்து கீர் ஆயில் பம்ப் செப்பரேட்டா ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா டிராக்டர்லையுமே இதை யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து 36 HP இருந்தாலே போதும் உங்களுக்கு. 12.4 டயர் சைஸ் இருந்தாலே போதும் மினிமம் வந்து. அதுலேருந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 45 HP 50 HP கேட்டகரி வரைக்கும் இந்த 2 டிஸ்ப்ளோ போடலாம். இது ஹெவி டியூட்டி ப்ராடக்ட். எங்களோட ப்ராடக்ட்ல என்ன ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நார்மலாக கன்வென்ஷனல் உள்ள ஐடிசி அப்படிங்கிற அந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு 290 கிலோ வெயிட் வரும். பேக் சைடில் அந்த வெயிட் போட்டிங்கன்னா, அது பேர் தலகான வெயிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வெயிட் போட்டிங்கன்னா ஒரு 270 to 290 கிலோ வரும். எங்களோட ப்ராடக்ட் வந்து 425 கிலோ வெயிட் வரும். பட் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. அந்த ஐடிசி என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ இப்போ பிராண்டடு, அதே ப்ரைஸில் 425 கிலோ வெயிட்டு போட்டு ஹைட்ராலிக் டிஸ்க் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யாரும் கொடுப்பாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். நான் திரும்பி அந்த வீடியோ தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி வைஸ் பாருங்கள். நார்மலாக இதே இது நான் 60,000 ரூபாய்க்கு கூட மேக் பண்ணி கொடுப்பேன். பண்ணுறது வந்து பைப்பில் போட்டு எல்லா இங்கிலேயே போட்டு 60,000 ரூபா ரேட்டுக்கு நான் கொடுக்கலாம். பட் எங்களோட ப்ராடக்ட்ல பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளேட் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் செக்ஷன் மட்டும்தான், இது வந்து பாத்தீங்கன்னா 8 mm திக்னஸ் உள்ள பைப்பு. இது மட்டும்தான் ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பைப்ல வரும். மற்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிளேட் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, ரொம்ப திக்னஸான பிளேட்டு. உங்களுக்கு குவாலிட்டியும் பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது பாருங்க. பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து. பார்த்தோன்னே ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே நிறைய பேர் பிடிச்சி போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி அந்த அளவுக்கு நாங்கள் மேக் பண்றோம். குவாலிட்டின்ற சென்ஸ், குவாலிட்டி மட்டும் இல்லாமல் டிசைனில் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கும் பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்கும் ப்ராடக்ட் வந்து. நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்டை விடையும் லுக்காக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நாங்கள் அதே மாதிரி அதை விட குவாலிட்டியாகவே மேக் பண்ணுறோம் எல்லாமே வந்து. எங்களோட ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், மற்றவங்க யாரையும் நான் குறைச்சி எதுவுமே சொல்ல. எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் எங்களோட டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களுக்குன்னு டிசைனாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் ஹைட்ராலிக் டிஸ்க்கோ ஐடிசி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் டு டிஸ்க் 18 inch தான் கிளியரன்ஸ் இருக்கும். பட் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா 26 inch கிளியரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 30 to 30 26 inch கிளியரன்ஸ். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ 18 inch இருக்கிற ஐடி செட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியாக பக்கத்தில் இருந்தாலும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் இடையில வந்து புல்லு மாதிரி நிற்கும். அந்த கோர புல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டிங்கன்னா அந்த புல் அதை வரிசை வரி ஒரு லைன் மாதிரி நிற்கும். இவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குல்லாம் அப்போ எங்கேயது நிற்கும், உங்கள் ரொம்ப நிற்கும்ல அப்படின்னு கேட்பீங்க. அதை நான் ஓட்டி காமிக்கும் போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், தோண்டி கூட காமிக்கிறேன். அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 0 கிளியர் ஆயிரும். எங்களோட டிசைன் அப்படி, எங்களோட டிசைன் வந்து யூனிக்னஸ் வந்து வேறு எந்த ப்ராண்ட்லேயும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இருக்காது. யூனிக்காக வந்து இதுக்குன்னு உள்ளது மட்டும்தான் அப்படியே உங்களுக்கு நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி மீன்ஸ் உங்களுக்கு வந்து வெல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங்கு அந்த இது எல்லாமே பாருங்கள். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஎன்ல மேக் பண்ணியிருக்கோம். அந்த தூண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு. எல்லாமே ஃபுல்லாக லேசர் கட்டிங் தான் உங்களுக்கு வந்து. இந்த வெல்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது. 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த தூண்லாம் போஸ்ட்லாம் கம்ப்ளைண்ட்டே வராது. அதே மாதிரி இந்த பின் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் போட்டிருக்கோம். ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 10 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் தேவையே தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போரான் ஸ்டீலில் மேக் பண்ண பின்னு, வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங், அது வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால என்னென்னா
எந்த கம்ப்ளைண்ட் எப்பவுமே வந்து உங்களுக்கு வராது. இந்த பின் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இந்த பின், போஸ்ட், இந்த ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்க எந்த ப்ராடக்ட்ல சின்ன வெல்டிங் கிராக் இருந்தா கூட போதும், எங்க ப்ராடக்ட் வந்து எங்க ஃபீல்டுக்கு இடத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துரும். புதுசா ஆன்சைட் சர்வீஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அங்க போய் எல்லாத்தையும் மேக் பண்ண முடியாது, மற்றது மாதிரி மெக்கானிக் பாக்குற ஒர்க்கு கிடையாது இது. அதனால வந்து இங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். 2 சீசன் ஃபுல்லா எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் சரி, வீரண்டியர் காம்போனன்ட்ஸ்க்கு வந்து வாரண்டி கிடையாது. உங்களுக்கு வீரண்டியர் மீன்ஸ் இந்த அப்பு, டிஸ்கு, இந்த ரொட்டேட்டர்ல பிளேடுக்கு எப்படி வாரண்டி கிடையாதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீரண்டியர் காம்போனன்ட்ஸ்க்கு வந்து வாரண்டி வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த டிஸ்கு எல்லாமே பாருங்க, ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். திக்னஸ் எல்லாமே ஒரு டிஸ்கு வந்து 16 கிலோ வெயிட் இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியா தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் மட்டும்தான் கம்மி எங்க இதுல. நான் சொல்ற மாதிரி குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஓ டிஸ்கில் சொல்லியிருப்பேன் நான், எங்கள் ஃபீல்டுக்கு வந்து வாங்க, இந்த மாதிரி மொத்தமாக தான் ப்ராடக்ட் வந்து வீக் செய்வோம். நீங்கள் வந்து ஒரு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வாங்க, டிங்கர் பேஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ பண்ணுற ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம். திரும்பி அதான் சொல்லணும், இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்து நிறைய பேர் கஸ்டமர் கேட்பாங்க, பேஸ்ட் தானே வச்சுருப்பீங்க அப்போ தானே இவ்வளோ ஃபினிஷிங் வரும்னு கேட்பாங்க. எந்த இடத்துலையுமே டிங்கர் பேஸ்ட்டுங்கிறது 0-0-0 தான். நீங்கள் ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்து கீழே ஏதாவது ஒரு இடத்துல இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சுரண்டி பாருங்கள். அப்படி சிங்கிள் பேஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு போங்க. சேலஞ்சே பண்ணுறேன் நான். குவாலிட்டியில் அந்தளவு நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த டிராக்டர் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்சல் பண்ணி விடுவோம். வெளியூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSS இந்த மாதிரி பார்சல் சர்வீஸில் போட்டு விடுவோம். பார்சலில் போட்டால் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும், இல்லை ப்ராடக்ட் நீங்கள் ஆட்டோவில் வந்து எடுத்து எங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். டிராக்டரில் வந்து ஓட்டி பார்த்து நாங்கள் டிராக்டர்லேயே கொண்டு போகிறோம்னா தாராளமாக ஓட்டலாம். ஃபீல்டு எல்லாமே இருக்குது, ஓட்டி செட்டிங்ஸ் வச்சே நாங்கள் கொடுத்து விட்ருவோம். அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் பம்பு இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டேண்டம் பம்பு மீன்ஸ் 2 பம்பு இருக்குன்னா கீர் ஆயில் பம்ப் ஃப்ரெண்டில் இருந்தது அப்படின்னா ஆயில் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உங்களுக்கு திரும்புறதுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நீங்கள் ஐடிசியே போகலாம்ல, ஏன் இது போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசி ப்ராடக்டில் ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா உழுகுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், பட் என்னென்னா அது வந்து ஒரு ஒரு குழி, ஒரு ஃபீல்டில் ஒரு ஏக்கரில் ஓட்டிங்க அப்படின்னா ஒரு சென்டரில் ஒரு குழி உழுகும் இல்லை ஒரு மேடு உழுகும் அந்த மாதிரி. அதில் ப்ராடக்டில் வந்து அது ஒரு டிசைனில் வந்து பிரச்சனை. அது என்னென்னா உங்களுக்கு அந்த மேடு பள்ளத்தில் இருக்கும்போது தண்ணியெல்லாம் நீங்கள் தோட்டத்தில் பாய்ச்சிங்கன்னா ஒரு ஓரத்துலேருந்து இன்னொரு ஓரத்துக்கு வராது, நீங்கள் லெவல் பிளேட் வச்சு இழுத்து செஞ்சு அதுக்கு இன்னொரு வேலை பார்க்கணும் நீங்கள், அப்போ தான் தண்ணி வந்து ஒழுங்காக பாயும், அந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்துடும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எப்படி ஓட்டினாலும் சரி, ஒரு ஒரு ஓரத்துல இருந்து பொலியிலிருந்து வெட்டி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட்டர் ஓட்டின ஃபீல்டு எந்த அளவு ஒன்று போல இருக்குமோ பார்க்கறதுக்கு ஒரு கோடு கூட தெரியாது. எங்கள் ப்ராடக்ட்ல இன்னொன்று என்னன்னா வரின்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளோல வந்து மண்ணு வந்து சேராமல் இருக்கும், மேடு பள்ளமா மேடு பள்ளமா தெரியும். பட் எங்கள் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து ஓட்டிங்க அப்படின்னா உழவு வந்து ஒன்று போல தெரியும், உங்களுக்கு வந்து மேடு பள்ளம் எதுவுமே தெரியாது. ஒரு பாய் விரிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்கும், ஃபீல்டு வந்து ஒன்று போல இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது. அருக கோரப்புல் இருக்குது எங்கள் தோட்டத்தில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆழம் நல்லா கொடுத்து ஓட்டோம்னா ஐடிசியை விட பயங்கர ஆழம் போகும். நான் ஓட்டி காமிக்கிறேன், வண்டியே இழுக்காது. நீங்கள் 2 லிவரை கீழே இருக்கு வெயிட் இருக்கிறதுனால, 425 கிலோ இருக்கிறதுனால 2 லிவரை நான் கீழே போட்டேன் அப்படின்னா 45 HP 50 HP வண்டியே இருக்காது. 4-wheel டிரைவ் இருந்தால் மட்டும்தான் 2 லிவரை இறக்குனா போகும். 2-wheel டிரைவ் எந்த வண்டியுமே 50 HP 45 போகவே போகாது. 4-wheel டிரைவ் இருந்ததுன்னா இறக்கி 2 லிவரை இறக்குனாலும் 1.5 டிப்ஸ்னாலும் நல்லா போகும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே ஓட்டி காமிக்கிறேன், வீடியோ எல்லாமே எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ டெப்த்து போகுது என்னங்கிறது அப்படின்றது காமிக்கிறேன். எங்கள் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான ஃபீல்டு, கட்டி பயங்கரமாக அடிக்கும், இறுகி இருக்கும் ரொம்ப. அந்த மாதிரி ஃபீல்டிலேயே எப்படி ரிசல்ட் கொடுக்குது, ஃபுல் தட்டையில் ரொட்டேட்டர் போடாமே நான் ஓட்டி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது என்னங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 7010 அப்படிங்கிற இந்த நம்பர், 7010 4936 11 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரைஸு என்னங்க அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன், டெலிவரி எவ்வளோ வரும் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. எந்த ஊர்னாலும் நாங்கள் அனுப்பிருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுக்கு ஷீல்ட்லேயே வாரண்டி வெயிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், எந்தெந்த எந்தெந்த பார்ட்டுக்கு வந்து வாரண்டி கவர் ஆகும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம். எங்கள் ப்ராடக்ட் மேலே குவாலிட்டியில் ஏதாவது இருந்தது உங்களுக்கு எங்களுக்கு இன்னும் வீடியோவில் பார்த்து திருப்தி இல்லைன்னா நேரில் தாராளமாக வரலாம். நீங்கள் கோயில்பட்டி பக்கத்தில் தான் எங்கள் இண்டஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா போதும், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஓட்டியும் காமிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தால் போதும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.
இந்த வீடியோ ஓட்டி காமிக்கிற சொல்லல, இந்த ப்ராடக்ட் தான் எங்களோடது தான். வண்டி மாடல் பாருங்க, ரொம்ப வருஷம் ஓடினது, 4000 hours 5000 hours ஓடி இருக்கு. சோனாலிகா 47 RX. இந்த வண்டி 13 டயர் தான் அத்தனைக்கும். இதே 14 டயர்னா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும், வீல் கிரிப் நல்லா கிடைக்கும். இது 13 டயர் தான் உங்களுக்கு வந்து பாருங்க, 13.6 டயர் தான். இது ரீபட்டன் டயர் தான். பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, எங்க ப்ராடக்ட் தான். இந்த ஃபீல்டு வந்து பாருங்க, இதெல்லாம் எங்களோட ஃபீல்டு தான். மக்காச்சோளம் வந்து ஹேர் வெஸ்ட் ஓட்டி அப்படியே இருக்குது, ரொட்டேட்டர் போடல எதுவும் போடல, ஹேர் வெஸ்ட் ஓட்டி அப்படியே இருக்குது. அந்த ஃபீல்டு பாருங்க, தட்டையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதுல ஓட்டி காமிக்கிறோம் பாருங்க, அப்படியே ஓடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாது. எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு என்னங்கறத பாருங்க, எப்படி திரும்புது அப்படிங்கறத பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறோம். நார்மல் ஸ்டேரிங் தான் இது, பவர் ஸ்டேரிங் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பழைய வண்டினாலும் ஓட்டிக்கலாம். இந்த பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க, தெரியுதுங்களா எப்படி திரும்பு. உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே ஸ்மூத்தா இருக்குங்க. உங்களுக்கு இந்த சவுண்ட் எதுவுமே, நாய்ஸ் எதுவுமே வராது. பதிமூணு டயர் தான், இல்லைன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வண்டி பாருங்க, இன்னொரு சாப்பிடுங்க கூட பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்களும் வச்சு வச்சுதான் கொடுப்போங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா வண்டினாலும் சரி, ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு அப்படியே வச்சு கொடுத்து ஃபீல்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேக் சைடு சக்தி எவ்வளோ எவ்வளோ அதிகமாக விழுதோ அந்த அளவுக்கு வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயா போகுங்க. இதுல கூட ஹைட்ராலிக் பம்பு கூட ப்ராப்ளம் இருக்குது, ஃபாஸ்டா தூக்கு போறானிக்கா. வச்சோன்னு அப்படியே இறங்குங்க ப்ராடக்ட் வந்து. எங்க ப்ராடக்ட் பாருங்க, 10000 வச்சா போதும் உங்களுக்கு. இது 13 டயரு, மேல வந்து கியர் எல்லாமே இருக்கதான் அப்படி இருக்கு. உங்களுக்கு டெப்த் பாருங்க எவ்வளவு போகுது, 1 ஃபீட் இருக்கும். உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கொஞ்சம் கூட்டிட்டு வச்சுக்கோங்க, வண்டி ரொம்ப ஃப்ரீயா போகும் உங்களுக்கு.
டெப்த் லிவரை கொஞ்சம் தூக்கிட்டேன் அப்படின்னா வண்டி ஃப்ரீயா போகும், உங்களுக்கு வண்டி லோடாகவே லோடாகாது. நீங்க எந்த ஃபீல்ட்லயும் ரொட்டேட்டர் போடணும், ஒரு இடத்துல வந்து திரட்டிட்டு நிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்டே வராதுங்க. அப்படியே நீங்க ஜென்ரலா ஓட்டிட்டே இருக்கலாம். கை பசிக்கிறதா இருக்கு இப்போ. ஃபீல்டு பாருங்க, ஈரோ இருக்குது அவ்வளவு நாடா இருக்குது பாருங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்க மறக்காம. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கால் பண்ணுங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்க. வண்டி வந்து எவ்வளவு லோடு கொடுத்தாலும் வீல் தான் ஸ்லிப் ஆகுமே தவிர வண்டியை வந்து ஃப்ரண்ட் டயரை இழுத்துட்டு போகாது. ஒரு ஓரமா தள்ளிட்டு போகும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க உங்களுக்கு. அந்த எல்லாமே ப்ராடக்ட் பாருங்க, டஸ்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு எப்படின்னா மேல் மண்ணு வந்து மேல ஒரு லேயர் வந்து ரொம்ப புழுதி மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி கீழே ஒரு லேயர் ரொம்ப ஹார்டா இருக்கும். கரிசம் மண் வச்சிருக்கவங்க தான் தெரியும். இதே இது மழை பெஞ்சு இதை ஓட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா போகும் வண்டி, ஏன்னா வீல் ஸ்லிப்பே ஆகாது. இது வந்து பாருங்க எவ்வளவு ஹார்டான ஃபீல்டுன்னு பாருங்க. அதனால வந்து வண்டி லோடு வாங்குது, இல்லைன்னா லோடே வாங்காது. உங்களுக்கு செம்மண் தர இந்த மாதிரி தரணும் பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஃப்ரீயா போகும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரிசல் மண்ணால கட்டி பாருங்க எவ்வளவு ஹார்டா இருக்கு லேண்டு. இதெல்லாம் வெயிட் கம்மியான ப்ராடக்ட்லாம் உழுகவே செய்யாது, அவ்வளோ ஹார்டான லேண்டு. இதே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுங்க. இதே செம்மன் தரையோ இல்லை கரிசல் இல்லாத கோயம்புத்தூர் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து வண்டி லோடே வாங்காது. இதே ஃபோர் வீலர் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு அடி ஆழம் கூட வச்சுக்கலாம். ஃபுல் டெப்த் இறக்கி விட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த கலப்பை எவ்வளோ டெப்த் 425 கிலோ வெயிட்டுக்கு எவ்வளோ இறங்குமோ அவ்வளோ இறங்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.